வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ். தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டோட்டலாகவே வந்துட்டு நம்மளுடைய சபாஷ் அகமதை ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆர்சிபி இப்போது இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் அஃபீஷியலாகவே வந்துட்டு ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக வந்துட்டு இப்போது இதெல்லாம் சொன்னது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் சைடில் இப்போ வரைக்கும் ட்ரேடில் நாங்கள் இன்ட்ரெஸ்டாக இல்லை, அதாவது வந்துட்டு நம்மளுடைய பிளேயர்ஸை ஒரு டீமுக்கு ட்ரேடு கொடுக்கறதுல இன்ட்ரெஸ்டாக இல்லை அப்படின்னு வந்துட்டு ஆர்சிபி அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. பட் அது வந்துட்டு இப்போ இருக்கிற டெசிஷன் வரைக்கும் தான், ஏன்னா ஐபிஎல் லாஸ்ட் இயர் ஐபிஎல்லில் ஃபஸ்ட்டு ட்ரேட் ஆரம்பித்து வச்சதே ஆர்சிபி தான். ஸோ டோட்டலாக ஜேசான் பெகரண்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான பிளேயரை மும்பைக்கு ட்ரேடு கொடுத்து அவங்க தான் வந்துட்டு ட்ரேட் ஆரம்பித்து வச்சாங்க. பட் ஆனால் இப்போ ஆஸ் ஆஃப் நவுல வந்துட்டு அவங்களுடைய சைடில் வந்துட்டு ட்ரேட் அப்படிங்கிறதுல இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படின்னு வந்துட்டு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஏன்னா ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரூமர் வந்து ஸ்பெகுலேட் ஆகிட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னா, சபாஷ் அகமதை வந்துட்டு கேகேஆருக்கு ட்ரேடு கொடுக்கறதுக்கு ஆர்சிபி ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்துட்டு ஸ்பெகுலேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போது அதெல்லாம் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் இப்போ வரைக்கும் ட்ரேடில் வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையும் வந்துட்டு ஆக்டிவாக இருக்க விரும்பலை. ஸோ இதுக்கு அப்புறம்தான் வந்து டோட்டலாக வந்துட்டு எங்களுடைய ஹோம்ஒர்க்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வேணால் கரெக்டு தான், ஏன்னா வந்துட்டு ஆண்ட்ரி ஃப்ளவரை வந்துட்டு கோச் அப்பாயின்ட் பண்ணதுக்கப்புறமா வேறு பெரிய அப்டேட் வந்துட்டு பெருசாக ஆர்சிபியோட சைட்டில் இருந்துட்டு வரவே இல்லை. எங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும், ஸோ இப்போ நிறைய டீம்ஸ் வந்துட்டு அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் அவங்க சைட்லேருந்து வரலை அப்படிங்கிறது தான் ரொம்பவே வந்துட்டு உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ அந்த மிகப்பெரிய அப்டேட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, லக்னோ கேகேஆர்லாம் ரொம்பவே வந்துட்டு டு பி ஃப்ராங்க் அவங்க வந்துட்டு கரெக்டாக வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்துட்டு எந்த விதமான அப்டேட்ஸும் பண்ணல. பட் ஆனால் வந்துட்டு இன்சைட் சோர்ஸஸில் இருந்து ஸோ நிறைய பேர் வந்துட்டு நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரசல் வந்துட்டு கேகேஆர்லேருந்து இங்கே வராரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஸ்பெகுலேட் ஆனப்போ தான் ஸோ சபாஷ் அகமது அங்கே போகிறதுக்கான பாசிபிலிட்டி ஹெவியாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லப்பட்டுச்சு. பட் ரசல் வந்துட்டு ஆர்சிபிக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்டேட் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ட்ரஸ்டட் அஃபீஷியல் சைட்லேருந்து வந்தது. ஏன்னா நானே கூட அந்த சைட்டை பார்த்துட்டு ரசல் வந்து ஆர்சிபிக்கு வர்றதுக்கு வந்துட்டு சான்சஸ் ஹெவியாக இருக்குன்னு வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதில் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்துட்டு இப்போவே வந்துட்டு அந்த அப்டேட்டை வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட நாங்கள் வந்துட்டு யாரையும் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிற அந்த விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கேஷ் ட்ரேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ரசலுக்கு ஒர்க் ஆகாது, பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து கேஷ் ட்ரேட் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபியூ அமௌண்ட்ஸ் வந்துட்டு இவரை கேஷ் ட்ரேட்டில் வாங்குறதுக்கே போயிடும். ஸோ இந்த ட்ரேட் ஒப்பீனியனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.